ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது டெக் அப்டேட்ஸ். இன்றைக்கி 224th வீடியோ. இன்றைக்கி வீடியோவில் எப்போ மாதிரி நிறைய அப்டேட்ஸ் இருக்குது. அப்டேட்ஸை பார்க்குறதுக்கு முன்னாடி நேற்று நீங்கள் கேட்ட கொஸ்டின்ஸ்க்கு பதில் சொல்கிற இஓடி சீரியஸாக அப்லோட் பண்ணியாச்சு. பார்க்கல அப்படின்னா லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். இன்றைக்கான அப்டேட்ஸ் என்னென்ன அப்படின்றத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் அப்டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன் ப்ளஸ்லேருந்து ஒன் ப்ளஸ் எயிட்டி வருது அப்படின்னு பார்த்துட்டு இருந்தோம். இதுக்கு முன்னாடி ஒன் ப்ளஸ்லேருந்தும் ஒரு கன்ஃபர்மேஷன் கொடுத்துருந்தாங்க, அதை தொடர்ந்தும் இப்போ ஒரு கன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. இது மட்டும் இந்த மொபைல் அமேசான் எக்ஸ்க்ளூசிவா வர 14ஆம் தேதி லான்ச் ஆக போகுது அப்படின்றத கன்ஃபார்ம் பண்ற வகையில் அமேசான் பேஜ் ஒன்னு வெளியே வந்திருக்கு. இதுல வர 14ஆம் தேதி ஒன் பிளஸோட ஒன் பிளஸ் எயிட்டி லான்ச் ஆக போகுது அப்படின்றத ரொம்ப தெளிவாக மென்ஷன் பண்ணிருக்காங்க. ஸோ ஒன் பிளஸோட எயிட்டி இந்த மொபைலோட லான்ச் ரொம்ப கன்ஃபார்ம் ஆயிருக்கு. இந்த மொபைல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 120Hz ரிஃப்ரெஷ் ரேட் உள்ள டிஸ்பிளே, 65W ஃபாஸ்ட் சார்ஜிங், ஸ்னாப் டிராகனோட 865+ ப்ராசரோட வரும் அப்படின்ற மாதிரி நிறைய லீக்ஸ் கேமரா செட்டப், 4300mAh பேட்டரி வித் 65W ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டோட கொண்டு வராங்க. இந்த மொபைல் பார்க்கறதுக்கு ரொம்ப நல்ல மொபைலாக இருக்கிறதோட ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியன் ப்ரைஸில் கன்வெர்ட் பண்ணும்போது ஒரு 27,000 ப்ரைஸ் பக்கத்தில் வருது. ஓப்போ ஃபேன்ஸ்க்கு கண்டிப்பாக இது ஒரு நல்ல டீலாக இருக்கும், நமக்கு இல்லை. அடுத்த அப்டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரியல்மி யூஐ 2.0 அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. நேற்று தான் சொன்னேன் இன்னைக்கு லான்ச் பண்ண வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி, அதே மாதிரியே அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்டு 11 பேஸ் பண்ணி கொண்டு வராங்க. ஃபர்ஸ்ட்டு Realme X50 Pro இந்த மொபைல் தான் பீட்டா ரோல் அவுட்ஸ் இருக்கும் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. அது போக அடுத்த மாதம் என்னென்ன மொபைல்ஸ்க்கு வரும் அப்படின்ற டீடைல்ஸை ஷேர் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இந்த ரியல்மி யூஐ 2.0 அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே டார்க் மோட் கொடுத்துருக்காங்க, அது போக பபுள் சேட் அப்படின்ற மாதிரி ஒரு ஆப்ஷன் கொண்டு வர போகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நிறையவே புது ஃபீச்சர்ஸோட ரியல்மி ஓஎஸ் தான் இருக்கும் இது. ஸோ ரியல்மி யூஐ 2.0க்கு நீங்கள் வெயிட் பண்ணலாம். அடுத்த அப்டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி தான் ரியல்மிலேருந்து 3 மொபைல்ஸை லான்ச் பண்ணாங்க. சொல்லப்போனால் ரியல்மி வாரம் வாரம் ஒரு மொபைலை லான்ச் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. நிறைய மொபைல்ஸை கண்டினியூவாக அடுத்தடுத்து லான்ச் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு சீரியஸ்க்கும் இன்னொரு சீரியஸ்க்கும் இடையில பெருசாக கேப்பே இல்லாமல் லான்ச் பண்ணிட்டு இருக்காங்க. அதே மாதிரி ரியல்மியோட ரியல்மி 6i இந்த மொபைலை போன மாதம் தான் லான்ச் பண்ணாங்க அப்படின்னு நினைக்கிறேன். அதுக்குள்ளே ரியல்மி 7i அனௌன்ஸ் பண்ண போகிறாங்க. ஆமாம், ரியல்மியோட ரியல்மி 7i அப்படின்னு பார்த்தீங்கன்னா அக்டோபரில் இந்தியாவில் அனௌன்ஸ் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி பார்க்க முடியுது. இந்த மொபைல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரியல்மி 6i அளவுக்கு நல்ல மொபைலாக வராது. இதில் ஸ்னாப் டிராகனோட 662 ப்ராசரோட 90Hz ரிஃப்ரெஷ் ரேட் உள்ள ஒரு HD டிஸ்பிளே, 5000mAh பேட்டரி, 18W ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டோட வரப்போகுது. அது போக இந்த மொபைலோட இந்தியன் ப்ரைஸ் என்னவா இருக்கும் அப்படின்ற லீக்ஸும் வந்திருக்கு. இந்த மொபைல் இந்தியாவில் 14,000 அல்லது 15,000 ப்ரைஸ்க்கு வரும் அப்படின்ற மாதிரி லீக்ஸ் வருது. உறுதியாக நான் சொல்கிறேன் இந்த ப்ரைஸ்க்கு வர வாய்ப்பே இல்லை. என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு 12,000 அல்லது 13,000 அப்படின்ற ப்ரைஸ்க்கு தான் லான்ச் பண்ணுவாங்க. அதை தாண்டி லான்ச் பண்ணாங்கன்னா இந்த மொபைல் லான்ச் பண்ணுறது சுத்தமாகவே வேஸ்ட் தான். ஏற்கனவே இந்த ப்ரைஸில் நிறைய மொபைல்ஸ் கொண்டு வராங்க. ஸோ ரியல்மியோட ரியல்மி 7i இந்த மொபைல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வர அக்டோபரில் லான்ச் பண்ண போகிறாங்க. இந்த மொபைலை பற்றி தெளிவான டீடைல்ஸ் இதுக்கு மேலேயும் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா லிங்க் ஐ பட்டனில் கொடுக்குறேன். அடுத்த அப்டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாம்சங் F41 அப்படின்ற ஒரு மொபைலை லான்ச் பண்ண போகிறதா பார்த்துட்ருக்கோம். ரெண்டு நாளைக்கு முன்னாடி ட்வீட் பண்ணியிருந்தாங்க, இப்போ மறுபடியும் ட்வீட் பண்ணியிருக்காங்க. கெட் ரெடி ஃபார் ஃபுல் அண்ட் பர்ஃபார்மன்ஸ் அப்படின்ற மாதிரி ட்வீட் பண்ணியிருக்காங்க. இவங்க எஃப் சீரீஸை கொண்டு வர போகிறத ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் அந்த பர்ஃபார்மன்ஸ் அப்படின்றது தான் புரியல. ஏன்னா திரும்பவும் எக்ஸினோஸ் 9600 தான் கொண்டு வர போகிறாங்க. எந்த வகையில் பர்ஃபார்மன்ஸ் இருக்க போகுது அப்படின்றது தெரில. கண்டிப்பாக சீக்கிரமாக இதனோட லான்ச் டேட்டா அனௌன்ஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த டைம் புது சீரியஸாக கொண்டு வராங்க. இது ஒரு நல்ல மொபைலாக கூட இருக்குது. பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா லிங்க் ஐ பட்டனில் கொடுக்குறேன். ஏன்னா இது கேமராவில் பெஸ்ட்டாக இருக்கிற மொபைல் சீரியஸாக இருக்கும் அப்படின்ற மாதிரி பார்க்க முடியுது. ஸோ பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ செக் பண்ணி பாருங்கள். அடுத்த அப்டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜியோமிலேருந்து ஜியோமி வீல்ஸ் அப்படின்ற மாதிரி ஒரு புது ஆப்ஷனாக கொண்டு வந்திருக்காங்க. இது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 3000 இருக்கிற ஒரு வண்டியில் அவங்க கிரியேட் பண்ணியிருக்காங்க. இது கொஞ்சம் வித்தியாசமான ஐடியா மாதிரி தான் தெரியுது. இது 40 நாள் ரன் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்தியா முழுக்க கவர் பண்ண போகிறோம் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. இதில் உங்களால் எம்ஐயோட மொபைல்ஸ் அது போக எம்ஐயோட ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வாங்கிக்கலாமா. இது எல்லா சின்ன சின்ன கிராமங்கள்லேருந்து எல்லா ஏரியாஸையும் கவர் பண்ணும் அப்படின்ற மாதிரி எம்ஐ தரப்புலேருந்து கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி வித்தியாசமாகவும் ட்ரை பண்ணுறாங்க. இதன் மூலமாக அவங்களோட சேலை இன்க்ரீஸ் பண்ண முடியுமா அப்படின்றது தெரியல. இருந்தாலும் ஒரு புது முயற்சியாக இருக்குது. ஏன்னா எல்லாரும் கையில் அமௌண்ட் வச்சுட்டு எப்படா வண்டி வரும் அப்படின்ற மாதிரி காத்துட்ருக்க முடியாது.
கிடையாது. இருந்தாலும் 40 நாளைக்கு இதை ரன் பண்ணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அடுத்த அப்டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப்லேருந்து. வாட்ஸ்அப் இப்போலாம் நம்மளால் ஒரு டிவைஸில் மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும். கொஞ்ச நாளாக ஒன்றுக்கும் மேற்பட்ட டிவைஸ்களில் யூஸ் பண்ணுற மாதிரியான ஒரு அப்டேட் வரப்போகுது அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருந்தோம். இப்போ அந்த அப்டேட் கடைசி கட்டத்தில் இருக்காம். இன்னும் ஒரு சில வாரங்களில் நமக்கு அந்த அப்டேட்டை ரோல் அவுட் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி பார்க்க முடியுது. இந்த அப்டேட்டில் நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாட்ஸ்அப்பை ஒரு டிவைஸ் இல்லாமல் ஒன்றுக்கும் மேற்பட்ட டிவைஸில் யூஸ் பண்ணலாம், குறிப்பாக இன்டர்நெட் இல்லாமல். இதை ஆண்ட்ராய்டு, ஐஓஎஸ், அது போக டெஸ்க்டாப்லையும் யூஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ வாட்ஸ்அப் வெப்பில் கனெக்ட் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கனெக்ட் பண்ணியிருக்கிற அந்த மொபைலும் இன்டர்நெட் இருந்தால் மட்டும்தான் ஒர்க் ஆகும். இந்த மாதிரி ஃபீச்சரில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த மாதிரி இன்டர்நெட் கனெக்ட் ஆகிருக்க தேவையே இல்லை. இன்டர்நெட்டே இல்லாமல் 4 மொபைல்ஸையும் கனெக்ட் பண்ணலாம். அதே மாதிரி இந்த 4 ஒன்றுக்கு ஒன்று சிங்க் ஆகிக்கும். இந்த மொபைலில் அனுப்புகிற எஸ்எம்எஸ்ஸை அந்த மொபைலில் பார்க்குற மாதிரியான விதத்தில் இது இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரே நேரத்தில் 4 டிவைஸ் கனெக்ட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரியும் கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக இது ஒரு நல்ல ஃபீச்சராக இருக்கும் ஒன்றுக்கும் மேற்பட்ட டிவைஸ் வச்சிருக்கவங்களுக்கு, அது போக கம்ப்யூட்டரில் கனெக்ட் பண்ணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கும். அடுத்த அப்டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கூகுள் பேலேருந்து டேப் டு பே அப்படின்ற மாதிரி ஒரு ஆப்ஷன் வரப்போகுது அப்படின்னு நான் ஷேர் பண்ணியிருந்தேன். இப்போ அதை அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஆமாம், இது அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்எஃப்சி மூலமாக ஒர்க் ஆகுது. டேப் டு பே அப்படின்றது ஒன்றுமே இல்லை, உங்களோட கார்டு, அதாவது உங்களோட டெபிட் கார்டு இல்லாமையே உங்களால் பே பண்ண முடியும். இதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லா பேங்கும் இப்போ எலிஜிபிள் இல்லை. ஆக்சிஸ், அது போக எஸ்பிஐ பேங்க்ஸ் எலிஜிபிளாக இருக்குது. கூடவே விஷா கார்டு இருந்தால் மட்டும்தான் இதை பயன்படுத்த முடியும். எங்கேயாவது நீங்கள் அமௌண்ட் பே பண்ணும் அப்படின்னு வச்சிங்கன்னா, உங்களோட கார்டை கொடுக்காம உங்களோட மொபைலை டேப் பண்ணுறது மூலமாக உங்களால் இதை பே பண்ண முடியும். இதை இனேபிள் பண்ணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இதை அவங்களோட அப்ளிகேஷனில் இனேபிள் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உங்களோட கார்டு டீடைல்ஸ், அது போக அவங்களேருந்து உங்களோட பேங்க்லேருந்து வர ஓடிபியை அப்ளிகேஷனில் கொடுத்து இதை இனேபிள் பண்ணிக்க முடியும் அப்படின்ற மாதிரி கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஒருவேளை உங்கள்கிட்ட எஸ்பிஐ அக்கௌண்ட்டோ அல்லது ஆக்சிஸ் அக்கௌண்ட்டோ கூடவே விசா கார்டும் இருந்தது அப்படின்னா இதை ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த அப்டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வடஃபோனும் ஐடியாவும் சேர்ந்து வி அப்படின்ற மாதிரி ஒரு கம்பெனியை உருவாக்கியிருக்காங்க. இதில் தான் அவங்களோட சிம்ஸ் வருது. இதுக்காக புது ஆஃபர் ஒன்று அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இதில் 400 ரூபாய்க்கு ஒரு பிளானை கொண்டு வந்திருக்காங்க. இதில் 90 GB டேட்டா கொடுக்குறாங்க. இது போக அன்லிமிட்டெட் கால்ஸும் கொடுக்குறாங்க. இது ரொம்ப நாளே கிடையாது, மொத்தம் 28 நாட்களுக்கு. ஆனால் உங்களுக்கு Z5 சப்ஸ்கிரிப்ஷனை 1 இயர் ஃப்ரீயாக கொடுக்குறாங்க. இந்த பிளானுக்கு மட்டும் இல்லை, உங்களுக்கு 355 ரூபாய், 595 ரூபாய், 795 ரூபாய், அது போக ஒரு 1 இயர் பிளானும் அவைலபிளாக இருக்குது. நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த பிளானை யூஸ் பண்ணிக்கலாம், உங்கள்கிட்ட இந்த சிம் இருந்தது அப்படின்னா. அடுத்த அப்டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இனி வரப்போகிற எல்லா அப்டேட்டுமே ரியல்மியோட அப்டேட் தான். ஆமாம், இன்னைக்கு ரியல்மிலேருந்து ரியல்மி Narzo 20, ரியல்மி Narzo 20 Pro, ரியல்மி Narzo 20A, அது போக யூஎஸில் ரியல்மி C17, இவ்வளோ மொபைல்ஸையும் லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த மொபைல்ஸை பற்றி வரிசையாக பார்த்துடலாம். இங்கே ரியல்மி Narzo 20 அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு HD டிஸ்பிளே, மீடியா டெக்கோட மீடியா டெக் G85 ப்ராசர், 48 MP குவாட் கேமரா செட்டப், அது போக 6000 mAh பேட்டரி வித் 18W ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட், இதெல்லாம் கொடுத்து 4GB 64GB வேரியன்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10,500 ரூபாய் அப்படின்ற ப்ரைஸ்க்கு சேல் பண்றாங்க. 10,500 ரூபாய் அப்படின்னு பார்க்கும்போது கண்டிப்பா இது ஒரு சூப்பரான டீலா இருக்கு. ஏன்னா நல்ல கேமரா, நல்ல பர்ஃபார்மன்ஸ், நல்ல பேட்டரி எல்லாமே சூப்பரா கொடுத்துருக்காங்க டிஸ்பிளே தவிர. சோ நீங்க இதை செக் பண்ணி பார்க்கலாம். அடுத்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா, Narzo-ஓட Narzo 20A, இது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6.5 inches கான HD+ டிஸ்பிளே, Snapdragon-ஓட 665 ப்ராசர், 5000 mAh பேட்டரி, ரெகுலரான 10W ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் தான். இதெல்லாம் கொடுத்து 3GB 32GB வேரியண்டா 8,500 ரூபாய் அப்படின்ற ப்ரைஸ்க்கு சேல் பண்றாங்க. இதுவே Narzo-ஓட 20 Pro அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது அப்படியே ரியல்மி 7 தான். அதில் உள்ள கேமரா, அது போக பேட்டரியை சேஞ்ச் பண்ணி 65W ஃபாஸ்ட் சார்ஜிங் கொடுத்து உங்களுக்கு இதை அதே 15,000 ரூபாய் அப்படின்ற ப்ரைஸில் கொண்டு வந்திருக்காங்க. கேமராவை 48 MP கேமராவாக குறைச்சிருக்காங்க. இது எல்லாமே கொஞ்சம் நல்ல மொபைலாக தான் வந்திருக்கு. வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா செக் பண்ணி பாருங்கள். அந்த வீடியோஸ் வேணால் ஐ பட்டனில் லிங்க் கொடுக்குறேன். அவ்வளோதான் இன்றைக்கான அப்டேட்ஸ். அப்டேட்ஸ் பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள். பிடிக்கலையா, என்ன பிடிக்கலை, ஏன் அப்படின்றதையும் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தது, இதை மாதிரி டெய்லி வீடியோஸ் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். மேலும் ஒரு நல்ல வீடியோவோட உங்களை சந்திக்கிறேன்.